இந்த வீடியோவில் நம்ம திருச்செந்தூரோட ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரெயினில் திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி எல்லா ஊர்லேருந்தும் ட்ரெயின் பஸ்ஸஸ் திருச்செந்தூருக்கு இருக்குது. நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர இடத்துலையே நிறைய ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது. கோயிலுக்கு போகிறதுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, அதுவுமே டிமாண்டை பொறுத்து. ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கமாகவே திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. நம்ம ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக ரொம்பவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே பஸ் ஏறினோன்னா ஒரு 7 நிமிஷத்துலேயே நம்ம திருச்செந்தூர் கோயிலை ரீச் பண்ணிடலாம். டிக்கெட்டோட ப்ரைஸ் 10 ரூபா. எப்போ நீங்கள் திருச்செந்தூருக்கு பிளான் பண்ணாலும் ஏர்லி மார்னிங் கோயிலை ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாளிக்கிணறில் குளிச்சுட்டு சாமி பார்க்குறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். ரீச் ஆன உடனே நாளிக்கிணறில் குளிக்கிறதுக்கு போயிட்டோம். இங்கே நமக்கு எந்த கட்டணமும் கிடையாது, ஃப்ரீ தான். காலை நேரத்தில் இங்கே க்யூ ரொம்பவே பெருசாக இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு இந்த க்யூவில் நின்று இங்கே குளிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கை குழந்தை இல்லை ரொம்ப வயசானவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா டைம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஸ்பெஷல் லைன்லாம் எதுவும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே லைன் தான். இவ்வளோ பெரிய க்யூவில் வெயிட் பண்ணி காத்திருந்து இங்கே குளிக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் கூட இதோட போயிடும் சொல்கிறாங்க, அதுக்காக தான். குளித்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் தனித்தனியாக கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இடம் வந்து தகரத்தால் தடுப்பு வச்சு தனி ரூம் மாதிரி நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ப்ரைவேட்டாகவும் இந்த மாதிரி குளித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண இடம் இருக்குது, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். குளித்து கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும்போது தானாகவே ஒரு பக்தி மோடு வந்துடும். அறுபடை வீட்டில் திருச்செந்தூர் மட்டும்தான் கடலோரத்தில் இருக்க முருகன் கோவில். கோயிலோட என்ட்ரன்ஸில் வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது, இது அவங்களுக்குலாம் ஃப்ரீ தான். நம்ம வந்தது செவ்வாய்க்கிழமைன்றனால பயங்கரமான கூட்டம் இருந்தது. கருணை கடலே கந்தா போற்றி இந்த வாசகத்தை படித்தாலே நமக்கு அப்படியே பக்தி மேலோங்கும். இங்கே பூ அர்ச்சனை பையெல்லாம் வித்துட்ருப்பாங்க, எல்லாருமே செவ்வரளி வச்சுருப்பாங்க. க்யூ எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம போனது ஒரு ஆஃப் சீசனில் ஒரு நார்மல் செவ்வாய்க்கிழமை தான், அதுக்கே இவ்வளோ க்யூ இருக்குது. இங்கே பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு, பயணிகளோட தங்கும் விடுதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் அது. இந்த ஜவ்வு மிட்டாயெல்லாம் பார்க்குறப்ப சின்ன வயசு ஞாபகம் வருது. இப்போ திரும்பவுமே இது ட்ரெண்ட் ஆயிட்டு நிறைய பேர் இப்பெல்லாம் ஜவ்வு மிட்டாய் வச்சிருக்காங்க எல்லா ஃபேமஸான இடத்துலையும். அப்படி நீங்கள் மொபைல்லாம் எங்கேயாவது சேஃபாக வச்சுட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே மொபைல் ஃபோன் லாக்கர் இருக்குது, இதுக்கு அவங்க 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி நார்மல் க்யூவில் ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் தர்ஷனமே அங்கே இருக்குது, அதுக்கு 100 ரூபா டிக்கெட்டு. நாங்களுமே அந்த 100 ரூபா டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். பட் அந்த ஸ்பெஷல் தர்ஷனில் போயுமே சாமி பார்க்குறதுக்கு 3/4 மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல அர்ச்சனைக்கு தேவையான தேங்காய், வாழைப்பழம், கொஞ்சம் பூ, மஞ்சள் இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் அந்த தேங்காய் சாமி கிட்ட உடைக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு இடம் இருக்கும், அங்கே நம்ம கிட்ட இருந்து வாங்கி உடைச்சிருவாங்க. க்யூலேருந்து கோயிலுக்குள்ளே போனோன்னே ஜென்ஸ்லாம் ஷர்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடணும். அதே போல் கோயிலுக்குள்ள மொபைலில் ஃபோட்டோஸோ வீடியோஸோ அலோட் கிடையாது, அதனால இந்த வீடியோவில் வெளிப்பிரகாரம் மட்டும்தான் காமிச்சிருக்கோம். கோபுர தரிசனம் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க, அதனால இந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். கோயிலுக்குள்ள பன்னீர் விபூதி கொடுப்பாங்க, அதுல இலையோட விபூதி இருக்கும், அது கூடவே ஒரு மை, மஞ்சள் கயிறு, முருகன் போட்டோ இதெல்லாம் இருக்கும், அதோட விலை 100 ரூபா. கோயிலில் துலாபாரம் உண்டு. அதே போல நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு சேவலை இங்க கொண்டு வந்து கூண்டுல விட்டுறலாம். சில பேர் கோயில் வாசல்லையே சேவலை விட்டுட்டு போயிடுறாங்க, ஆனா கோயிலுக்குள்ளேயே இதுக்குன்னு தனியாக இடம் இருக்கு. திருச்செந்தூர் போறப்ப கண்டிப்பா நம்ம தெய்வானை யானைக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சாமி பார்த்துட்டு வந்த மனநிறைவோட அடுத்த அன்னதானம் க்யூல நின்னாச்சு. இங்க நமக்கு க்யூல வெயிட் பண்ணி சாப்பிட 2 மணி நேரம் ஆகிருச்சு. மாற்றுத்திறனாளி மற்றும் முதியவர்களுக்கு தனியா சாப்பிடுற இடம் இருக்கு, அவங்க க்யூல எல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. அன்னதானம் ஃப்ரீ தான், பட் டோக்கன் கொடுப்பாங்க. இங்க நல்ல டேஸ்டான ஒரு சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் இருந்தது. அப்படி உங்களுக்கு க்யூல வெயிட் பண்ண முடியாதுன்னா கோயிலுக்கு வெளியே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்கேயுமே சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. கோயிலோட வட திசையில 3வது பிரகாரத்துல கடலை நோக்கி நடந்து வந்தோம்னா இந்த வள்ளி கோகை இருக்கும். இங்க நம்ம தொட்டில் கட்டி வேண்டிக்கிட்டோம்னா
கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. முருகனோட அறுபடை வீட்டுல இந்த கோயில் மட்டும்தான் மலை மேல இல்லாம சம தரையில இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கோயிலே ஒரு மலையை குடைஞ்சு கட்டின கோயில்னு சொல்றாங்க. இந்த சைட்ல இருக்க பாறை எல்லாமே ஒரு மலை தான். இந்த மலைக்கு பேரும் உண்டு. இதுக்கு பேரு சந்தன மலைன்னு சொல்றாங்க. இந்த குகைக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு சின்ன வழி தான் இருக்கு. அது இல்லாம நீங்க வெளியே இருந்தே வள்ளிய பாக்குற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க இருந்தே கூட சாமியை பார்த்துக்கலாம். முருகனை நம்பி நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த முருகனே நமக்கு வந்து பிறப்பாரு. அதே போல இங்க கோயிலுக்குள்ள இருக்கிற தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டோம்னா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. கோயிலுக்கு வெளியே கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம்னா அங்க மூவர் சமாதி இருக்கு. இங்க எவ்வளோக்கு எவ்வளோ இறைச்சலான சத்தம் இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டா அங்க அவ்வளோ ஒரு அமைதியா இருக்கு. ஈவன் வள்ளி கோகை கிட்ட கூட நீங்க தியானம் பண்றதுக்கு அமைதியான இடம் இருக்கு. மூவர் சமாதியில நான் வீடியோ எதுவும் எடுக்கல. திருச்செந்தூர் போனா கண்டிப்பா அந்த இடத்துக்குமே போயிட்டு வாங்க. நல்ல மத்தியானம் நேரம் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வர்றதுக்கு இந்த டைம்ல அவ்வளவா பஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால ஆட்டோல 150 ரூபா கொடுத்து திருச்செந்தூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். திருச்செந்தூர் ஸ்டேஷன்லேருந்து குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் ட்ரெயின் இருக்கும். ஸோ நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் ஏறி அங்கேருந்து திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து எங்கள் ஊருக்கு ட்ரெயினில் வந்துட்டோம். திருநெல்வேலியிலேருந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முருக பக்தராக தான் இருப்பீங்க. உங்கள் வேண்டுதலும் நிறைவேறணும்னு நானும் முருகனை வேண்டிக்கிறேன். நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.